கொசு கடிச்சா யானைக்கால் வரும் பட் யானை கடிச்சா கொசுக்கால் வருமாங்க கைத்தட்டு வாங்கிட்டோமா என்ன என்ன செருப்புகளை செருப்புகளை ஒண்ணு செருப்புகளை ஒண்ணு நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன் மாட்டுக்கும் பொண்டாட்டுக்கும் என்ன வித்தியாசம் மாட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல கொம்பு ஒண்ணுதான் அப்படி இல்லங்க மாடு முட்டும் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும் ஆமா இதெல்லாம் ஒரு ஜோக்குங்க மாடு சாணி ஓடும் பொண்டாட்டி சண்டை ஓடும் எங்க பெண்களுக்கு மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு சந்தோஷம் நான் சொல்றேன் சரி ஆம்பளைக்கு வந்து அந்த நகைக்கடையும் புடவை கொடையும் மூடிட்டா எங்க ஆம்பளைக்கு சந்தோஷம் காலகட்டத்தில் இதெல்லாம் இருப்பது ரொம்ப அவசியம் பெண்கள் அப்படி ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்காகவே ஒரு ஆப் இருக்கு அப்படின்ட்டு நீங்க காவல்னு ஒரு ஆப் காவலனா காவலன்னு ஒரு ஆப் இந்த பிள்ளை மனசுக்கு நினைக்கிது அதை தாண்டா வச்சிருந்தேன் மூதவிப்பாளை அதைத்தான் முத பாயிண்டா வச்சிருந்தேன் பெரிய காவலன் அது எங்களுக்கு தெரியாது ஒரு கோவலன்னு சொல்லியிருந்தா கூட ஆனா இத்தனை அந்த பிள்ளை மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டே கோவத்தை சொல்லிட்டாக்கா அதையும் அப்படின்ட்டு இதெல்லாம் எங்க பட்டிமன்றத்துக்கு குழப்பம் இருக்கும் 25 பாயிண்ட் எழுதிட்டு வந்து கம்பீரமா உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு தலைப்பா ஆனா அதுக்கு முன்னாடி பேசுற 5 பேர் அந்த பாயிண்ட் பூரா அடிச்சுக்கிட்டு பூராத்து எதுக்குதான் அவங்க பட்டிமன்றத்துக்கு கூட்டு வந்தாங்க இதெல்லாம் நடக்கும் அதனால அவங்கள முத பாயிண்டே காவலன் ஆப் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கு ஆமா வாங்க கோயில் பிடிலு அன்ன பாரதிக்கு ஒரு பெருத்த கரகோஷம் கொடுங்க ஆமா அவங்களுக்கு சொல்லரிசி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க ஆனா புழுங்கரிசி மாதிரி அவங்க பாட்டுக்க ஹலோ சார் அண்ணா நானா எப்பேற்பட்ட பேச்சாளர் தெரியுமா எப்படி எப்படி நானா பேசியே வீடு கட்டி இருக்கங்க அவ்வளவு கல்லா வந்திருக்கு அப்படி இல்லங்க லாரில நின்னு பேசிருக்காங்க சத்து சத்து நெரிஞ்சிருக்காங்க என்ன கல்லுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க அம்மா இங்க உண்மையிலே எங்க ஊர் எப்பேற்பட்ட ஃபேமஸ்னா தாகத்துக்கு தாமிரபரணி தாகத்துக்கு தாமிரபரணி தென்றலுக்கு தென்காசி அருவிக்கு குற்றாலம் அழகுக்கு இளஞ்சி புளிக்கு முண்டந்துர ஜெயிலுக்கு பாளையங்கோட்டை ஊர்ல வந்து பேச வந்திருக்கிறோம் தான் எதிரில போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு அவர் பொங்கல் அன்னைக்கு காலையில போனை போட்டுட்டு டிவியில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் மியூசிக்கு போன் அடிச்சிருக்காரு பாஸ்கர் சார் ஹலோ சன் மியூசிக்கா அவரு அவரு சன் மியூசிக் போன் அடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் வந்தவன சொல்லிட்டு இருந்தாருல்ல ஹலோ என்ன நம்மள சன்ல தான வேலை பக்கம் அதனால தெரியும் எப்பா என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்குது ஹலோ சன் மியூசிக்கா அப்படின்னு போன் பேசிருக்கேன் ஆமா சார் சொல்லுங்க சார் அழகான நீங்க பாடல டெடிகேட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த பிள்ளை சொல்லியிருக்கு ஆமா மேடம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணும் பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு பார்க்ல காலையில நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு பெரிய பர்ஸ் கிடந்துச்சு ஐயோ அப்படி அப்புறம் என்னாச்சு பர்ஸ்ல போன் நம்பர் கூட இருந்துச்சு அட்ரஸ் கூட இருந்துச்சுங்க மேல தரு மாரியம்மன் கோயில் தரு அப்படின்னு அட்ரஸ்லாம் இருந்துச்சு வா சூப்பர் சார் அட்ரஸ்ல உங்களை பார்த்துட்டு பர்ஸை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இல்லை மேடம் பர்ஸெல்லாம் கொடுக்கல அந்த மேடமுக்கு அந்த சாருக்கு நான் வந்து பாட்டை டெடிகேட் பண்ணலான்னு இருக்கிறேன் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு உட்காந்துருக்க சைஸை பார்த்தீங்களா நகைச்சு நகைச்சு முடிஞ்சா அது அப்பப்போ சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆள் இப்படியே பாரு ஏங்க பர்ஸ் எடுத்தா குடுக்க தானே செய்யணும் அங்க ஒரு ஆள் ரியாக்ஷன் பாக்கணும் பர்ஸ் கொடுத்தா நன்றி சொல்ல பக்கத்துல தர்பார் படம்லாம் சொன்னார்ல அந்த அருண் அருண் மிகப்பெரிய பேச்சாளர் அவங்க சொன்ன மாதிரி பொங்கல் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஒருத்தன் பொங்கல் அன்னைக்கே மருமையும் கிளம்பியிருக்காரு எங்க கிளம்பினாரு பக்கத்து என்னங்க பொங்கல் அன்னைக்கு மருமையும் கிளம்பிட்டாரு ஓ சும்மாரியா போன பொங்கலுக்கு வந்து இப்பதான் கிளம்புறான் அது மாதிரி டென்ஷன் கொடுப்பாங்க ஆமா அருண் வந்து மிகப்பெரிய பேச்சாளர்னு சொன்னீங்க ஆமா ஆமா உட்கார்ந்திருக்க சைஸ் அது பெரிய டயர் தைரியம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காப்ல சரி ஆனா வந்தவன ரஜினி படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு டேய் வாடா தர்பார் போலாமா அப்படின்னு கேக்குறேன் சரி ஏசி பாரா நான் ஏசி பாராக்கா அப்படிங்கிறான் முடிஞ்சிச்சுல முடியல என்ன நகைச்சு எப்பப்ப முடியுது அது மட்டும் நான் சொல்றேன் சார் கொசு பெருசா யானை பெருசா பாப்பா இதுக்கா சிரிக்கிறாங்க கொசு பெருசா யானை பெருசா தம்பி சொல்லுப்பா உங்க அணிக்கு யானை தான் பெருசு அவங்க அணி யானை மாதிரி கொஞ்சம் பல்கா இருக்காங்க எங்க அணி கொசு மாதிரி கும்மா சும்மா தூசு மாதிரி தான் இருக்கும் பட் யானையை விட கொசு தாங்க பெருசு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா உங்க அணி கொசு மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப கண்ணு மணிக்கு எந்த அண்டி போய் சொல்றீங்க நம்ம நர்மதா வந்தோன்னா சார் ரெண்டு சேர் இல்லையாட்டு கடிச்சு பாருங்க சொல்லுங்க விஷயத்த சொல்லுங்க ஏன் கொசு பெருசு அப்படின்னு சொல்றேன் யானை பெருசா கொசு பெருசானே கொசு தானே பெருசு ஏன் கொசு பெருசு அவர் வந்ததுக்கு பம்புடியா கூட்டிட்டு வந்து அவரு கேள்வி வர சொல்லுங்க கொசு பெருசு ஆன பெருசா என் தலையெழுத்து வாத்தியாயா அப்படின்னு ஏன்னு கேளுங்க சார் ஏன் கொசு தம்மா துண்டு இருக்கும் கொசு அது தெரியும் கொசு தெரியாம ஒரு மனுஷன் நடுவுற வந்து உட்காந்துருப்பேன்
என்ன கொசு படம் வரைஞ்சு பாங்க குறிப்பீங்களீங்க? இதுதான் கொசு, இது இறக்கை. இருக்க சார் சாமி, தம்மா தொண்டு கொசு. கொசு கடிச்சா யானைக்கால் வரும், பட் யானை கடிச்சா கொசுக்கால் வருமாங்க. கைத்தட்டு வாங்கிட்டோமா? என்ன என்ன செருப்புகளை செருப்புகளை ஒண்ணு செருப்புகளை ஒண்ணு அம்மா. என்ன சார் அவர் வீசுற வீசுல ஏன் பக்கம் விழுந்துடாவும்மா? இங்க வருங்க, கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம்? கரும்புக்குங்களை ஒட்டியே பேசணும். கரும்புக்கு எறும்புக்கும், கரும்புக்கும் எறும்புக்கும் தெரியல. கரும்ப நம்ம கடிப்போம், எறும்பு நம்மள கடிக்கும். நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன், மாட்டுக்கும் பொண்டாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொம்பு ஒண்ணுதான். அப்படி இல்லங்க, மாடு முட்டும் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும். ஆமா, இதெல்லாம் ஒரு ஜோக்குங்க. மாடு சாணி ஓடும், பொண்டாட்டி சண்டை ஓடும். மாடு புல்ல திங்கும், பொண்டாட்டி புல்ல திங்கும். வேற முடிஞ்சல ஜோக்கு, ஜோக்கு முடிஞ்சல. எப்பா சாமி, ஆனா உண்மையான பொங்கல் அன்னைக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ஆனா பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு டிவி சினிமா கைபேசி இது எல்லாமே பிரச்சனையை மகிழ்ச்சியை பறிக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார. என்னத்த உங்களுக்கு மகிழ்ச்சியை பறிக்குது? எவ்வளவு தூரம் ஜாலி இருக்கு தெரியுமா நடிகர்? உண்மையில இங்க உள்ள பெண்களுக்கு எப்ப சந்தோஷம், ஆண்களுக்கு எப்ப சந்தோஷம்? இங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எப்ப சந்தோஷம்னா, மதுக்கடைகளை மூடிட்டா இங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம், கரெக்டா? பரவாயில்லங்க. என்னங்க அந்த மாட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன? மாடு வந்து வாயில்லா ஜீவன், பொண்டாட்டி வாயாடி ஜீவன். அது பாதிக்கப்பட்டால் மட்டும் கை தட்டுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எங்க பெண்களுக்கு மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு சந்தோஷம் நான் சொல்றேன். சரி, ஆம்பளைக்கு வந்து அந்த நகைக்கடையும் புடவை கொடையும் மூடிட்டா எங்க ஆம்பளைக்கு சந்தோஷம்? வெறித்தனமா கை தட்டிட்டு இருக்கிறாங்க. பழைய ஜோக்கு தான் எடுக்குது. மாடு ஓடு கூடலாம் ஒன்றும் ஆகலை போல. 45 வருஷம் அந்த சொன்னா கூட அவன் கடையை மூணா கூட அவன் கடை மூணாத்தே உங்க வாயை திறக்கிறாங்க. ஆமாங்க, ஆனா உண்மையிலே பொங்கல் அன்னைக்கு உண்மையிலே ஆண்களுக்கெல்லாம் தயவு செய்ய சொல்றேன், பொண்டாட்டி சேலை எடுக்கிறான் சேலை எடுத்துக்கிடுக்கிறான் தயவு செய்து குத்தம் சொல்லாதீங்க. ஒரு பொங்கல் அன்னைக்காவது ஒரு நல்ல நாள் புள்ள அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பட்டு சேலை கூட எடுத்து கொடுக்க வேண்டாம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுங்க, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அதனால உண்மையிலே நாங்க அதை பார்த்த உடனே நாங்க டிக்டாக்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம் செல்போன்ல. அதெல்லாம் என்ன பிரச்சனையா? இப்பதான் டிக்டாக், முன்னாடி மியூசிக்கலி. சரி, மியூசிக்கல்ல வாங்க, கொஞ்சம் மூஞ்ச கழிட்டு வாங்க. 5 மணி 4 மணிக்கு கண்ணெல்லாம் புலிகோடு வந்துட்டேன். மொத்த மொத அதை பார்த்துட்டேன், வெளியே போறப்ப விளங்குமாங்க. ஒரு எனி டைம் அதுலயே தானா? ஆனா உண்மையில பெண்கள், எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு வீட்டுல பயங்கர சண்டைங்க. அப்புறம் இப்ப டிக்டாக்ல இருந்தீங்கன்னா? இல்லங்க, பெண் பொதுவா பெண்கள் வந்து டிவில ஏதோ விரும்பி பார்ப்போம், சீரியல். சீரியல் எல்லாம் குத்த சொன்னார்ல, சீரியலுக்கு பயங்கரமா விரும்பி பார்ப்போம். எனக்கு நான் ரிமோட்ட புடிச்சிட்டு நான் சீரியல் தான் பாப்பேங்கிறேன். எங்க வீட்டுக்காரர் டிவியை பிடிச்சிட்டு என்ன பாக்குறேன் நான்? இல்ல, நான் கிரிக்கெட் பாக்கணும், நியூஸ் பாக்கணும் அப்படிங்கிறார். இப்ப ரிமோட்ட கொடுக்க போறியா இல்லையாடி அப்படிங்கிறார். நான் சீரியல் பாப்பேங்கிறேன், அவர் நியூஸ் பாப்பேங்கிறார். அவர் நியூஸ் பாப்பேங்கிறார், நான் சீரியல் பாப்பேங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை. இப்ப ரிமோட்ட கொடுக்க போறியா இல்லையா? முடியாது மாமா, முடியாது மாமா. ரிமோட் தரப்புறியா இல்லையா? முடியாது மாமா. சரி, பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? நீ எந்த சேனல பாக்குறியோ அதே நானும் பாத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா என்ன பிரச்சனைங்கற? உண்மையிலே சமைக்கிறப்ப சம்சார் இட்லி வச்சுட்டு சொல்லுது, எங்க இட்லி செய்ய போறேன், இட்லிக்கு என்ன வைக்க? சட்னி சாம்பார் அந்த மாதிரி அது சொல்லியிருக்கு, அந்த அந்த அர்த்தத்துல சொல்லிருக்கு. இட்லிக்கு என்னங்க வைக்க? ஒரு சுத்திலும் ஒரு சம்பட்டி வைடி உடைக்கிருக்கு இவன். இங்க இருங்க, பெண்களோட சமையல குத்த சொல்லாதீங்க. இன்னைக்கு யூடியூப் பார்த்து நாங்க எவ்வளவு தூரம் சமையல நாங்க கத்துக்கிட்டோம் தெரியுமாங்க? கல்யாணம் முடிஞ்ச புதுசுலாம் எனக்கு எல்லாம் டீ தூள் எது காபி தூள் எதுன்னு தெரியாது. பண்டாப்ல தோரம் பருப்பு எது சிறு பருப்பு எதுன்னு கூட தெரியாது. ஆனா யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இன்னைக்கு அதிகாலையில பொங்கல் வச்சங்க. அவ்வளவுதான் பொங்கிருக்குமே. இல்லங்க, கோபம் உங்க வீட்டுக்காருக்கு. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இப்படிங்கிறதுக்குள்ள பெண்கள் எத்தனை வேகன ஒரு பொங்கல் கூட ஒப்பந்த தெரியுமா? எப்படி? வெண்பொங்கல், சக்கர பொங்கல், மிளகு பொங்கல், சீரக பொங்கல், இத்தனை அதிரச பொங்கல். அம்மா ஓரளவு பேசி ஏத்துக்கிறேன். அதிரச பொங்கல் எங்க இருக்காயா? அதிசய பொங்கலாவில் இருக்குது. இத்தனை வகையான பொங்கல் வைக்கிறமே ஒரு பொங்கல் உங்களால வைக்க முடியுமா? ஒத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆண்கள் ஒத்துக்கிறோம்ங்க. இத்தனை வகையான பொங்கல் வைக்கிறீங்களே, ஒரு பொங்கலாவது வாயில வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களா? நான் சின்ன குழந்தை கூட கை தட்டிட்டு இருக்கறான், நீ என்னடா பாதிக்கப்பட்ட? அவன் தான முத பொங்கலை சாப்பிட்டது. அது மிரட்டி இருக்காங்க அவங்க அம்மா. சாப்பிறியா? ஸ்கூலுக்கு போறேன். நான் சாப்பிடுவேன் மாமி, சாப்பிடுறேன். ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு தாங்க நான் உங்களோட செலிப்ரேட் பண்ண பாபநாசம் வந்துட்டேன். போன வருஷம் பொங்கலுக்கெல்லாம் போன வருஷம் விடுத்து இன்னொரு அம்மா பொங்கல் கிண்டி எங்க ஏத்து விட்டுல 7 மணிக்கு ஆரம்பிச்சது. சூரியன் உதிச்சு வரங்குள்ளயும் பொங்கலை கிண்டி பொங்கல் வரணும், அதான் நம்மளுடைய கலாச்சாரம். இது 7 மணிக்கு ஆரம்பிச்சது, கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு
ஓட்ட விழுந்துடும் போல சட்டியில் பொங்கலை. ஏ எனக்கு காது கேட்குது அந்த ஏத்தூரில் நடக்கிறது. ஏ மூணு மணி நேரத்து பொங்கலை இறக்கிடியே, இருங்க செல்போன் உள்ளே ஓட்டிட்டேன் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். யார்ட்டே பேசிக்கிட்டே இந்த வச்சிரு வண்டி அப்படின்ட்டு உள்ளே விழுந்துருக்கு அதை கட்டிக்கிட்டு. எங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாத்துக்கும் தலை பொங்கல் வரும்ல. ஆமா, நானும் எங்க மாமாவும் இப்படி கார்ல எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். போயிட்டீங்களா? ஆமாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க எல்லாம் எங்கேயும் போல, அவங்க அங்கதான் இருந்தாங்க. சரி கார்ல போலான்னு சொல்லிட்டு எங்க மாமா அங்க வலப்பக்கம், நான் எங்க இடப்பக்கம் உட்காந்துருக்கேன். நடுப்பக்கம் யார் உட்காந்துருந்தா சார்? நடுப்பக்கம்லாம் இல்ல, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல கார்ல உட்காந்து போறோம். அவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கு. இப்ப நினைச்சு பார்த்தா கூட அப்படி பாட்டு கேட்டுட்டு. இதெல்லாம் ராஜினிக்கு வகுத்த சிக்கல பிரே கிளப்பிய. அவர் பசுல அங்க இருந்து டரு டரு டருந்து அஞ்சு நேரம் வந்துவிட்ட போய் கார்ல அவர் பக்கத்துல உட்காந்துருக்க. என் பக்கத்துல இது உட்கா, இவர் பாவம் கிழவி பக்கத்துல உட்காந்து வந்தவர். இல்லைங்க, நான் உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்க ஊடையில கிராஸ் ஆகிறேங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துரு. அப்படி கார் அப்படி ரைட்ல இருந்து அப்படி லெப்ட் திரும்பிச்சு. அவர் என் மேல சாய, இங்க வரியா? கார் அப்படி ரைட்ல இருந்து அப்படி லெஃப்ட் திரும்பிச்சு. நான் அவர் மேல சாய. டிரைவர் எங்கிட்டு சாஞ்சாரு? சோ, அவர்லாம் எங்கிட்டு சாயலங்க, மாறி மாறி சாஞ்சு அப்படி ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு போய் இறங்கினாங்க. இறங்கின உடனே எங்க அம்மா அப்படி பொங்கலை வச்சு அப்படி இறக்கி பக்கத்துல கொண்டு வந்தாங்க. சரி, அப்படி பொங்கல் எடுத்து எங்க மாமா பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து பரிமாறிட்டு இருக்கங்க, கடக்குன்னு ஒரு சத்தம். எனக்கு படக்குன்னு எங்களுக்கு திட்டுக்கிட்டு இருக்குமா? ஏன்னா எத்தனை பட்டிமன்றம் போயிருக்கோம், நகைச்சுவை பட்டிமன்றம் போய் இதுன்னா திகில் பட்டிமன்றமா இருக்கு. இல்லங்க, எனக்கு திடுக்குன்றுச்சு. பின்னாடி சடக்குன்னு எங்க அத்தை போறாங்க. சடக்குடா உனங்க? யாரு உனங்க? எங்க அத்தை. அத்தைக்கு பின்னாடி மாமனார் பட்டக்குன்னு போயிருக்காரு. போயிட்டு வெளியே ரெண்டு பேரை போயிட்டு மூணு பேரை வந்திருக்காங்க. உள்ள தம்பி படுத்துருந்தா எழுப்பிட்டு வரணும். இல்லங்க, இது ஒரு நம்மளே ஓரலா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க ஏன் எத்தனை மணிக்கு சடா உண்மையிலே ஆடியன்ஸ் ரொம்ப பாவமா. அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? நீங்க என்னத்துக்கு நாங்க சிரிக்கணும்ல? கீழே ஒரு ஆள் பாக்கு லூசு பேலா இருப்பாங்களோ, இவங்க பேசி இவங்களே சிரிக்கணும். நம்ம ஏன் வரணும்? கேளுங்க சார், எங்க அத்தை வேற பின்னாடி போனாங்க, எனக்கு படக்குன்றுச்சு. என்ன பண்றதுன்னு பேசிருக்கீங்க. என்ன கட்டிடலாம அவரு ஜோக்கு என்ன பாட்டு போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதே பாட்டு தான். அங்க ஆடியன்ஸ் இருக்காரு கேளுங்க. மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குளமகளே வாவா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைத்தோம் வாவா. இதுல என்னத்த உங்களுக்கு மகிழ்ச்சியை பறிக்குது? எவ்வளவு சந்தோஷமான ஒரு பாடலுங்க. 60 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் மணம் மகளுக்கு மட்டும்தான் பாட்டு. எங்களுக்கு எவனா ஒருத்தன் மணமகனே இல்லாட்டி அதை கூட விடுங்க, அதை கூட விடுங்க. மடப்பயலே மடப்பயலே வாவா ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு குடுக்கும் போது இந்தடா காஃபி குடுத்துக்கமாங்க, என்னத்த மரியாதை சேர்ந்து போச்சு? சும்மா நடுவர்ன சும்மா லேஸ் இல்ல, அத்தனை கொடுமை அனுபவிக்கணும். ஆமா, இந்தடா காஃபி அந்தடா காஃபி. நடுவர்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க, சூடு சொரண வெக்கத்தை விட்டவே நடுவர் வர முடியும்.
வரால ஒரெல்லாம் திட்டிட்டு போங்க. இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு கேளு. திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க பாக்கنا. இத்தனை பேர் ஐயா ஏன் வேமா தூக்கி இருக்காருன்னா அவர் காது கேட்காது. இவ்வளவு பேர் இருக்கிறீங்கல்ல திருமணமான ஆண்கள் கிட்ட கேட்கறேன். இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு டிவி பாக்குறோம், சினிமா பாக்குறோம், செல்போன்ல 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி என் காலை பிடிச்சி மாசத்துல ஒரு தடவையாவது அமுக்கி விடுவா அப்படின்னு சொல்லக்கூடியவன் கை தூக்குங்க பாக்கலாம். ஒருத்தருமே அவங்க காலை அமுக்க மாட்டாங்களா? என்ன உங்க ஒய்ஃப் வந்திருக்கிறதுனால கை தூக்க கூடாது பாஸ்கர் சார்? பாத்தீங்களா? இல்ல இல்ல இவர் தூக்காம இருந்தாரு. அங்க இருந்து தங்கச்சி இங்க இருந்து இவர் கேக்குறாரு, அதை கவனிச்சீங்களா? இங்க இருந்து என்ன ஸ்லோ தூக்குறாரு. அங்கேயுமே ஒரு ஆள் தூக்குனாரு, அதையும் கவனிங்க. அவர் தூக்கல தூக்கு எறும அங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்க, அவளவே ஆண்டு பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி எவ்வளவு தூரம் இன்னைக்கு வரைக்கும் அமைக்க விடுவாங்க பெண்களுக்கு? உண்மையில எல்லா அப்பாக்களுக்கும் எல்லா ஆண்களுக்குமே தன்னுடைய மனைவி பிடிக்காம இருக்கலாம், தன்னுடைய மனைவி பிடிக்காம இருக்கலாம், ஆனா எல்லா அப்பாக்களுக்குமே தன்னுடைய மகள் ரொம்ப பிடிக்கும். அப்பாக்களுக்கு உண்மையிலே மகளை தான் ரொம்ப பிடிக்கும், கரெக்டா இல்லையா? ஏன்னா மகா என் மகளுக்கும் அதே போலதான் அம்மாவோட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என்னத்தை சமைச்சு வச்சாலும் சாப்பாடு சூப்பர்மா அப்படின்னு சாப்பிடுற ஒரே ஜீவன் அப்பா மட்டும்தாங்க. மகா என்ன சமைச்சாலும், அதுவும் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது பிறந்த வீட்டுல இருந்து புகுந்து விட்டு போகும்போது எத்தனை பெண்கள் அம்மாட்ட போன் பண்ணி பேசுறோம் தெரியுமா? நீங்க கேட்டு பாருங்க, பெண் பிள்ளைகள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்க. ஆண்கள் கூட அப்பா கிட்ட பேச மாட்டாங்க, ஆனா பெண் குழந்தைகள் கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு எங்க அம்மாட்ட நானே ஒரு மணி நேரம் கூட பேசாட்டி வச்சுக்கோ, எங்க அம்மா அடுத்த நிமிஷம் போன். அம்மா ஒருத்தி இருக்கேம்மா, மறந்துடாதம்மா. அம்மா மகள் உறவு கூட இன்னைக்கு செல்போன்ல எத்தனை தூரம் நாங்க பேசுறோம் தெரியுமா? நடுவர்களே, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போது போன புதுசுல ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி இப்படி போகுதுன்னு வைங்களேன், அம்மா வந்து பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்து புகுந்த வீட்டுல போய் பார்த்து பத்திரமா இருந்து கோடி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புருஷங்கிட்ட போய் மாப்பிள்ள கிட்ட போய் அப்பா சொல்லுவாரு, என் மகளை பத்திரமா பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு அப்பா சொல்லுவாங்கன்னா, அப்பாங்கிற உறவு அவ்வளவு புனிதமான ஒரு உறவு. எல்லாருமே இந்த செல்போன் மூலமா தானே வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கிட்டுறோம். பேசி பேசி என்னத்த பிரச்சனையை கண்டிங்க நீங்க? ஓகே, யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தைங்களோட இன்னைக்கு எவ்வளவு தூரம் புதுசு புதுசா யோசிக்கிறான். இப்ப உங்களுக்கு குழந்தை இருக்கலாங்க? ஆமா. எத்தனை குழந்தை? மூன்று. கல்யாணம் ஆயிருச்சுல? சண்டாளிகளா ஐயா, கல்யாணம் ஆனத்தையா குழந்தை பிறக்கும்? அப்படியா? பட்டி கீழே பாக்க என்ன குழப்பமா இருக்கு, பட்டி பண்றாங்க குழந்தைன்றாங்க கல்யாணம்ன்றாங்க. கல்யாணம் ஆயிருச்சுல? போன வாரம் எங்க ஊரப்ப ஒருத்தர் அடி வாங்கின அந்த கதை மாதிரி இருக்கு. அவ என்னாச்சா, நைட் நேரம் பஸ் இல்லை, 11 மணிக்கு இங்க எங்கேயாவது தங்கிட்டு போகணும்னு சொல்லி ஒரு கதவை தட்டினேன். ஐயா அப்படி ஓரத்தில் படுத்துக்கிறீங்கயா பஸ்ல காலையில ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கடம் போயா போயிட்டு அடுத்த வீட்டில் போய் அதே மாதிரி ஐயா அந்த திண்ணையிலேயாவது படுத்துக்கிறேன், காலைல 6 மணிக்கு பஸ் போயிரு. ஏய் லேடிஸ் இருக்கு வீடியா? இவன் பார்த்தேன் லேடிஸ் இருந்தா ஏன் தரமாட்டேன் முதல்லே கேட்போம். சரி அடுத்த வீட்டில் உங்க வீட்டில் லேடிஸ் இருக்கா? ஆமா. எது கேட்குற? கொஞ்ச நேரம் கிட்ட படுத்துட்டு போறதுக்கா? அடிச்சு தமிழ்ல எதை முன்னாடி சொல்லு எதை பின்னாடி சொல்லு தெரியல, இந்த குழப்பத்தை சோக்கு முடிஞ்சு 3 மணி கழிச்சிருக்கிற ராஜதி. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது. இப்போ உங்க வீட்டுல உங்க மனைவி உங்களை காலையில ஒரு 10 மணிக்கு எப்படி கூப்பிடுவாங்க? மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. மாமான்னு கூப்பிடுவாங்களா? அதுவே ஒரு மதியம் 12 மணிக்கு பெரிய பான் கூப்பிடுவாங்க. சேர்ந்திருக்கவர் எப்பயுமே மாமாண்டா மாமாதாமா? மாமா தான் கூடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஏமா அப்பயும் மாமாதாமா? நைட்டு 10 மணிக்கு எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க எது கூப்பிடுறாங்க? நம்ம எல்லாமே 10 மணிக்கு எங்க இருந்தாலும் போயிடும் இல்லைங்க, வீட்டு வேலை எங்க முடிச்சாலும் வந்துடும்ல. இவ்வளவு தூரம் இருக்குது. ஆனா உண்மையிலே சினிமா விஷயத்தை மட்டும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிட்டேங்க. ரஜினிக்கும் கஜினிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாக்கலாம். அஜித்துக்கும் ரஜினிக்கும் கஜினிக்கும் என்ன வித்தியாசம்? பெருசா எதிர்பார்க்காங்க, கடக்குட்டி சிங்கத்துல இப்ப சூர்யா நடிச்ச படம், அதுல ஒரு அழகான ஒரு டயலாக் இருக்குங்க. நம்ம விவசாயிகளை சாரி கார்த்தி நடிச்ச படம், தெளிவா இருக்கீங்கடா, பரவாயில்ல. கார்த்தியோட தம்பி. அவ்வளவு தூரம் நம்ம விவசாயிகளை பத்தி எல்லாருமே நம்ம பேசுவோம். ஏன்னா விவசாயிகளை பத்தி நம்ம எல்லாருமே பேசுவோம், அதுவும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு. அதனால ஒரே ஒரு டைலாக்ல அந்த படத்துல அவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாங்க. நம்ம விவசாயியா வாழணும்னா விவசாயிகளா வாழணும்னு அவசியம் இல்லை. விவசாயிகளின் வழி என்னன்னு தெரியும்னா விவசாயிகளா வாழணும்னு அவசியம் இல்லை. விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருங்க, விவசாயின் வழி என்னன்னு புரியும். அந்த படத்துல தங்க மீன்கள்ங்கிற ஒரு படத்துல அவ்வளவு புரட்சிகரமான ஒரு வசனம்ங்க, மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்லன்னு ஒரு புரட்சிகரமான வசனம். இது தெரியாதா?
எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இன்னைக்கு விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரி காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்லாம் இன்னைக்கு இருக்குது. எதையுமே சரியான முறையில் பயன்படுத்தினால் அது நிச்சயமா மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளிய பக்குவம் நம்ம கையில தான் இருக்குது என்று சொல்லி வாழ்க்கையே ஒரு உளுந்தவடம் அறிங்க. மண்ணு தூசியாவில் இருக்கும், நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு தான் இருக்கும். திடீர்னு ஒரு மிளகு வந்துடும், அதனால மிளகு தூக்கி தெரு மிளகு வந்துட்டேன்னு உளுந்த விடை யாரும் தூக்கி போட்டுறது இல்லை. அந்த மிளகை மட்டும் தூக்கி தூர போட்டுட்டு உளுந்த விடையை சும்மா கப்பு கப்பு கப்புன்னு உள்ள தள்ளுவோம். அதே போலதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மட்டும் தூக்கி அலசி போட்டோம்னா சுவாரஸ்யமான வாழ்க்கை உங்கள் கைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான வணக்கங்களோட சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.